பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து குஷ்பு விடுவிப்பு. அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து குஷ்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் பாஜகவில் இணைய இருப்பதாக நேற்றிலிருந்து தகவல்கள் உலா வந்தன. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் தலைமையகம் இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணியிடம் கேட்டு பெறலாம். மதி, சொல்லுங்க மதி, அவங்க உண்மையாவே பாஜகவில் சேர போறாங்களா, அதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல் இருக்கா, இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நீக்கமா பார்க்கலாமா? நிச்சயமாக அப்படி பார்க்கலாம் ஸ்கீதா. ஏனென்றால் குஷ்புவை பொறுத்த வரைக்கும் கடந்த 15 நாட்களுக்கு மேலாகவே அவர் பாஜகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இது தொடர்பாக அவர் கடந்த முறை டெல்லி வந்த போது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட அதை கடுமையான அளவில் மறுத்திருந்தார். ஆனால் அவர் நேற்றைய தினம் இரவு டெல்லி சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி வந்திருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் முருகனும் டெல்லி வந்திருக்கிறார். இந்த நிலையில் 3 முக்கிய பிரபலங்கள் தமிழகத்தில் இருந்து பாஜகவில் இணைய போவதாக கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாகவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதில் முக்கியமான ஒரு ஆள் குஷ்புவினுடைய பெயரும் அடிபட்டு வந்தது. அதற்கான அனைத்து யூகங்களுக்கும் வலு சேர்க்கும் வகையில் தான் நேற்று இரவு குஷ்பு டெல்லி வந்து சேர்ந்திருக்கிறார். வழக்கமாக அவர் டெல்லி வரக்கூடிய தகவல்களை ட்விட்டரில் பதிவிடுவார். அவரினுடைய தொலைபேசிக்கு தொடர்பு வந்து கேட்டாலும் பதில் சொல்வார். ஆனால் தற்பொழுது அவர் குஷ்பு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவின் உரிய மேல்மட்டத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவில் குஷ்பு அவர்கள் இணையப்போவது அதிகாரப்பூர்வமாகவே உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல்களாக இருக்கிறது. இன்றைய தினம் அவர் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல்கள், உறுதியான தகவல்கள் டெல்லி வட்டாரங்களில் பரவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது குஷ்பு அவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் பொறுப்பில் இருந்து நீக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பிலும் தொடர்ந்து குஷ்புவிடம் பேச முயற்சி செய்து வந்ததாகவும், ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் நமக்கு கிடைத்த தகவல்கள் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் தான் தற்பொழுது குஷ்புவை கட்சியிலிருந்து நீக்கி இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு இருக்கிறது. குஷ்பு பாஜகவில் இணைவது தொடர்பாக இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் சீதா.